இலங்கையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்பதை வற்புறுத்தி நாங்கள் அந்த ஆவணத்தில் நாங்கள் எல்லோரையும் கையெழுத்து வைக்கும்படி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். அது இந்த மாதம் முடிவுக்கு வரையில் நாங்கள் நிற்கின்றேன், அது முடிவுக்கு வர வேண்டும். இப்பொழுது கொழும்பிலும் பல நகரங்களில் பல பிரதேசங்களில் தாங்களும் கையெழுத்திட வேண்டும் என்று முக்கியமானவர்கள், அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள் கூட கையெழுத்து வைத்திருக்கின்றார்கள். அது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேண்டுகோளாக இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் முன்னால் அந்த வேண்டுகோள் வைக்கப்பட இருக்கின்றது. நிச்சயமாக அந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படும் என்பதை நம்பிக்கையோடு அந்த கையெழுத்து வாங்குகின்ற போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து இந்த மாதம் வரை இறுதி வரை நாங்கள் அதை ஒப்பேற்ற வேண்டும். ஒப்பேற்றுவதற்கான கையெழுத்துக்களை பெற்று சர்வதேச சமூகத்திடமும் இலங்கை அரசாங்கத்திடமும் குறிப்பாக இந்தியாவிடமும் கூட நாங்கள் வேண்டுகோள் விடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். இம்முறை ஒரு தீர்மானம் எடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக அந்த மனித உரிமை பேரவையில் இடம் இருக்கும் நினைக்கவில்லை. ஆனால் நிச்சயமாக இதுவரையும் அதாவது 46-1 தீர்மானம், இந்த தீர்மானம் இறுதியாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நிறைவேற்றப்பட்ட அத்தனை தீர்மானங்களும் அடிப்படையிலும் வருகின்ற 28-ஆம் தேதி மனித உரிமை பேரவை கூட்டம் ஆரம்பிக்கின்றது. நான் நினைக்கின்றேன் 1-ஆம் தேதி ஆணையாளர், மனித உரிமை பேரவையுடைய ஆணையாளர் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கின்றார். அந்த அறிக்கை கடினமாக அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதாக, ஏனென்றால் இலங்கை அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளின்படியோ அல்லது அந்த பேச்சுவார்த்தையில் அல்லது அவர்கள் கூறியபடியோ அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள். குறிப்பாக பொறுப்பு கூறுகிற கடமை இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். ஆனபடியால் நிச்சயமாக மனித உரிமை பேரவையிலே ஆணையாளர் ஒரு கடினமான இலங்கை அரசாங்கத்துக்கு முக்கிய அழுத்தத்தை கொடுக்கின்ற வார்த்தை பிரயோகங்களுடன் அவர் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்க்கலாம்.